ஒரு செயல் அது துவங்கும்போது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது ஒரு அதீத ஆர்வமாக இருக்கலாம் அல்லது ஒன்றிற்கு ஒன்றிற்கு பதிலடி என்று இருக்கலாம் அல்லது ஏன் நாம் இதை செய்து பார்க்கக்கூடாது என்று இருக்கலாம் ஆனால் இறுதியாக அந்த செயல் நிறைவு பெறுகிற போது அது ஒவ்வொருவரிடமும் ஏற்படுத்துகிற உணர்வு தான் அதனுடைய முக்கியத்துவத்தை குறிக்கிறது நான் வந்து இதைவிட அதே போல் நாம் இதை செய்திருக்கலாமே நாம் முன்முயற்சி எடுத்திருக்கலாமே என்று இதே நோக்கத்திற்காக இருக்கிற தோழர்களிடம் ஒரு உணர்வை இந்த சிலையை நிறுவியதன் மூலமாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல நியமன நான் ஹேஷ்டேக்கில் பல இடங்களில் பார்க்குறேன் இந்த மாநிலத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய தோழர்களும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய லெனின் சிலையை நெல்லை தோழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் புரட்சி என்பது ஒரு ஒரு செயல் அல்ல அது அது வெகு மக்களினுடைய கொண்டாட்டம் கூத்து என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் அது ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துவதல்ல என்று இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் நீங்கள் யாரும் போய் சத்யராஜ் அவர்களிடம் இதற்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்று கேட்கல ஆனால் அவர் அதை இன்ஸ்பயர் பண்ணது யாரும் போய் நக்கீரன் கோபால் அவர்களிடம் இப்படி ஒரு சிலை திருநெல்வேலியில் நிறுவப்பட்டிருக்கிறது நீங்கள் இதற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று எந்த செய்தியையும் அவரிடம் கேட்கவில்லை ஆனால் அவர் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறார் அனேமாக பல மாவட்ட குழுக்களில் இருக்கக்கூடிய தோழர்கள் இதை மிகுந்த உற்சாகத்தோடு இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த உற்சாகத்திற்கும் இந்த உந்துதலுக்கும் காரணமான நெல்லை மாவட்டத்தில் இந்த கருவை இதை செய்யலாம் என்கிற முன்வைத்த தோழர்களுக்கும் அந்த முன்வைப்பை ஒரு ஒரு தன்னுடைய உணர்வாக்கி கொண்டு இந்த காலம் முழுவதும் அதற்காக நிதி சேகரித்த நிதியளித்த ஒவ்வொரு வேலைகளிலும் தங்களுடைய பங்களிப்பை செய்த அனைத்து தோழர்களுக்கும் எனது சார்பாக மாநிலக்குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒன்று தோழர்களே லெனின் ஏன் தாக்கப்படுகிறார் ஒரு ஒரு அடையாளம் எதனுடைய அட அடையாளம் புதுமையின் அடையாளம் உலகத்தில் பிற்போக்கு சக்திகள் அனைத்திற்கும் உங்களை வீழ்த்த முடியும் ஒரு புதுமையை மனிதன் ஏக்கத்தோடு பார்த்த கனவுகளை எல்லாம் இதை நிதர்சனமாக இங்கே கொண்டு வந்து மக்களிடம் அவர்கள் அனுபவிக்கிற மாதிரி காட்சிப்படுத்துவதல்ல அனுபவிக்க வைக்க முடியும் என்பதை உண உலகுக்கு உணர்த்தினார் நீங்கள் சாதாரண மனிதர்கள் ஏன் இன்றைக்கு லெனினை எல்லாரும் லெனினோட டீச்சிங்ஸை படிச்சுட்டாங்களா அவர் எழுதினதை படிச்சிட்டாங்களா நீங்கள் வந்து லீலாவதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தண்ணி பிரச்சனை தான் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க என்ன வாக்கா வரப்பு பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க அவர் வந்து மார்க்சியத்தையும் லெனினியத்தையும் இதனுடைய அடிப்படைகளையும் கற்று தேர்ந்தவர் அல்ல லீலாவதி ஆனால் லீலாவதிக்கு என்ன தெரிந்திருந்தது என்றால் என்னுடைய கட்சி தண்ணீருக்கு காசு வைத்து வாங்குவதை கொள்ளையடிப்பதை அனுமதிக்காது அனுமதிக்க கூடாது என்பதை உறுதியாக இருக்கிறது அதுதான் அவரை பொறுத்தளவில் மார்க்சியம் அதற்காக அவர் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் அதுதான் இப்போ நீங்கள் லெனினை முன்வைக்கிற போது லெனினுடைய டீச்சிங் அல்ல ஏன் லெனின் குறிவைத்து தாக்கப்படுகிறார் தோழர் இங்கே பேசும்போது தோழர்கள் குறிப்பிட்டார்கள் பெண்ணை விடுதலை செய்தார் விடுதலை செய்தார் என்பதல்ல அது 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 யாரும் விடுதலையும் உரிமையையும் யாரும் கொண்டு வந்து கொடுத்த முடியாது உலகத்தில் எல்லா இடங்களிலும் உரிமை என்பது எடுக்கப்படுவது தான் இது எடுக்க முடியும் எடுப்பதற்கான எல்லா விதமான வலிமையையும் ஆயுதத்தையும் லெனின் அவர் தலைமையிலான அந்த கட்சி அந்த சமூகத்திற்கு அளித்தது நேமா அவர் தொட்ட உயரத்தை இதுவரை எவனும் தொடவில்லை ஒரு 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 சமூகம் அது ஒரு கம்யூனிசம் என்பது ஒரு ஆட்சி முறை இல்லை அரசு தான் இருக்காது எனவே ஆட்சி முறை என்பதல்ல ஒரு புது மனிதனை புது சமூகத்தை இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் தானாக நினைக்கிற தன்னை இந்த சமூகத்தின் ஒரு பகுதியாக நினைக்கிற மொத்தத்தையும் உருவாக்குவது தான் கனவு அந்த கனவை தொழில் லெனின் தலைமையில் நடந்த புரட்சி உருவாக்கியது அதேமாக இங்கே இருக்கிறவங்களில் கொஞ்சம் பேராது வயல் என்கிற நாவலை படித்திருக்கக்கூடும் அந்த தல்கோணை என்கிற தாய் அவளுடைய தோற்றம் அந்த அந்த அட்டைப்படத்தில் இருக்கிற அந்த ஓவியம் இப்போதும் மனதில் இருக்கிறது மிகப்பெரிய போர் மக்களுக்கு சாப்பிட தானியம் இல்லை ஆனால் ஒவ்வொரு நெல்மணியும் ராணுவத்தை நோக்கி ஒரு போர் நடக்கிற போது இந்த நாட்டை அவர்கள் நாட்டை எல்லையை காப்பாற்றுவதற்காக தங்கள் உயிரை கொடுக்கல எல்லையை காப்பாற்றுவதற்காக தாங்கள் சேர்த்து வைத்திருந்த நெல்மணியை அல்லது தன்னுடைய பசிக்கான உணவை அவர்கள் அனுப்பவில்லை ஒரு தத்துவம் இந்த தத்துவம் நம்மை பாதுகாக்கும் உலகை உய்விக்கும் என்று நினைத்ததால் அவர்கள் பட்டினி கிடந்தேனும் எல்லைக்கு இராணுவத்திற்கு இதை அனுப்பினார்கள் எல்லையில் இராணுவ வீரர்கள் என்ற மோடி போல அல்லது சங் பரிவார் போல அவர்கள் ஏதோ ஒரு வெற்று கூச்சலாக இல்லாமல் மக்களை உணர வைத்திருந்தார்கள் முதலில் உலகத்தில் பறந்த ஒரு பிராணி என்றால் அது சோவியத் நாட்டினுடைய லைக்கானாய் உலகத்தில் விண்வெளியில் பறந்த முதல் பெண் என்றால் அது வாலண்டினா தெரஸ்கோவா நீங்கள் விண்வெளியில் வானத்தை தொட்ட முதல் மனிதன் என்றால் அவன் யூரி யூரிக்கிறேன் வானத்தை தொட்ட முதல் விண்கலம் என்றால் அது ஸ்புட்னிக் சோவியத் யூனியன் எல்லாவற்றையும் சாதித்தது தனிமனித திறமைகளை அது வெளியே கொண்டு வந்தது இங்கே திறமையற்றவர்கள் என்று யாரும் இல்லை அவர்களுக்கான வாய்ப்பை அது உருவாக்கியது நீங்கள் கூட்டாக விளையாடுகிற விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி அது அதுக்கு உள்ள வேறுபாடு அதுதான் ஒரு நான் டாக்டராக வேகண்டும் என்கிற வேட்கையோடு ஒரு பதினேழு வருடம் அந்த கனவோடு இருந்த ஒரு பெண்ணை கொள்ளுகிற இந்த நம்மூர் மாதிரியான அமைப்பும் இருக்கிறது ஆனால் ஒரு நான் பார்த்த தினமணியில் வந்த அந்த செய்தி இப்போதும் எனக்கு நினைவிருக்கிறது ஒரு புல்வெட்டும் தொழிலாளி குழந்தையினுடைய கை புல்வெட்டும் எந்திரத்தில் பட்டு துண்டாகி போய்விட்டது அவன் அந்த கையை ஒட்ட வைக்கிறதுக்காக அந்த புல்வெட்டும் தொழிலாளியினுடைய குழந்தையை ஏற்றி கொண்டு செல்வதற்கு அன்றைக்கு அங்கே ஹெலிகாப்டர் வந்து ஏற்றி கொண்டு போனது இங்கே ஓபிஎஸ்ஸினுடைய சகோதரருக்கு வரக்கூடும் ஆனால் ஓபிஎஸ் வீட்டு வேலைக்காரருக்கு கூட வராது ஆனால் சோவியத் யூனியன் அது எல்லா மனிதனையும் சமூகத்தினுடைய ஒரு பகுதி என்பதை உணர வைத்திருந்ததால் தான் அது சாத்தியமானது சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும் அது பதினோரு ஒலிம்பிக்கில் கலந்துக்கிச்சு ஒன்பது ஒலிம்பிக்கில் சோவியத் யூனியன் மட்டும்தான் முதலிடத்தை பிடித்தது என்பதை அது சாத்தியமாக்கியிருந்தது சமூகமா உதவியா அல்லது தனி மனிதனுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதா அல்லது விஞ்ஞானமா அல்லது விளையாட்டுத்துறையா அல்லது அர்ப்பணிப்பா அல்லது பிற நாடுகளுக்கு உதவுவதா ஏழைப்பட்ட அத்தனை நாடுகளுக்கும் மல்லி கொடுத்தது சோசலிசம் லெனின் என்கிற இந்த உருவம் ஒரு சிலை ஒரு தத்துவம் என்பது மட்டுமல்ல இந்த உலக முக்கள் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் ஆப்கானிஸ்தான் அடிமை அடிமைப்பட்டு கிடக்கிறது ஈரான் அடிமைப்பட்டு கிடக்கிறது சிரியா அடிமைப்பட்டு கிடக்கிறது லிபியா அடிமைப்பட்டு கிடக்கிறது சோவியத் யூனியன் என்கிற ஒரு தேசம் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எத்தனை பெரிய ஆதிக்க சக்தியும் இன்னொரு நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு செய்வதற்கான தைரியம் இருந்ததில்லை ஆக்கிரமிப்பு அநியாயம் அது இருந்தால் அங்கே சோசலிசம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை உருவாக்கியதனுடைய அடையாளம் தொடர் லெனின் இந்த உலகம் முழுவதும் சோசலிசம் வரும் வரை சமூகத்துக்காக தன்னையும் தன தன்னை சமூகத்தின் ஒரு பகுதியாகவும் நினைக்கிற ஒரு மனிதன் உருவாகிற வரை இவர்களுடைய புட புகழ் நீடூழி வாழும் தமிழகத்தில் இப்படி ஒரு சிலையை அமைப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்ட நெல்லை மாவட்டத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்